இந்த சென்டர் லேப் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் லேப் ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் லேப் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டராக இருக்காங்க, ஓகேவா, பைனான்ஸ் லேப். ஓகே, ஸோ அதனால் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஆல்ரெடி $4.5 million ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டுக்காக. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வாலெட் அப்படிங்கிற ஒரு வாலெட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் இந்த ஏர்ட்ராப் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஏர்ட்ராப் வந்து April 3 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, May 3 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் போகும். ஸோ அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமோ பண்ணிக்காங்க. ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறோம், அதுக்கு நம்ம ரிவார்ட் தருவாங்க தருவாங்களா அப்படின்னா தருவாங்க. ஓகேவா, நம்ம ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஆஃப்டர் மே 3 வந்து ஏர்ட்ராப் எண்ட் ஆகுது. ஓகேவா, ஓகே, இதில் எப்படிலாம் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா டெய்லி செக்கின் மூலமாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும், லைக், ரீட்வீட், கமெண்ட், கோட் ட்வீட் அப்படிங்கிற மூலமாக, அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மெத்தட் மூலமெலாம் நீங்கள் அதில் பாயிண்ட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஓகே, இப்போ அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஜாயினிங் லிங்க் கொடுத்துருக்கோம், ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிவி ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் அப்படின்னு இருக்கும், ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் வித் எக்ஸ், உங்களுடைய எக்ஸ் ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கனெக்ட் கொடுத்து அத்தாரிஸ் ஆப்னு இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து உங்களுடைய எக்ஸை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சென்டர் வாலெட்டை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிவி ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம், இந்த சென்டர் வாலெட்டை. ஓகேவா, இந்த சென்டர் வாலெட்டை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிங்க அப்படின்னா அதில் காப்பி அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வாலெட் வந்து வந்திருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு குரோம் கொடுங்க, கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வாலெட் உங்களுடைய கிவி ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆகிரும். ஓகே, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் சென்டர் வாலெட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் வாலெட் இல்லைனா இம்போர்ட் வாலெட் ஏதாவது கொடுங்க. ஓகேவா, இம்போர்ட் வாலெட்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் வாலெட்டில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரைஸ் கூட கொடுக்கலாம், இல்லைனா க்ரியேட் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்காங்க. ஓகேவா, ஓகே, பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஆல்ரெடி நிறைய ட்ரஸ்ட் வாலெட் வச்சுருக்கேன், ஸோ அதுலேருந்து ஒரு வால் ப்ரைஸ் கீயை வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண போகிறேன். நீங்கள் க்ரியேட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வாலெட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா உங்கள் வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1 இயர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். ஓகேவா, அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஒரு 0.1 டோக்கன் வந்து நம்ம நியர் டோக்கன் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியர் காயினோட டெபாசிட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், ரிசீவ் கொடுத்துட்டு ஓகே அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. ஓகே, என்னோடய பைபிட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 0.2 நியர் டோக்கன் இருக்குது, ஸோ நான் இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன் இந்த சென்டர் வாலெட்டுக்கு. ஓகேவா, மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அதில் 0.2 நியர் டோக்கன் தான். ஓகேவா, ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் மினிமம் வித்ட்ரா வந்து 0.2 நியர் தானா, ஸோ அதனால் நம்ம 0.2 நியர் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம சென்டர் வாலெட்டுக்கு 0.1 நியர் டோக்கன் சென்ட் பண்ணாலே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ பரவாயில்ல, இங்கே 0.2 தான் மினிமம் வித்ட்ரா, ஸோ அங்கேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.2 நியர் டோக்கன் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு நம்மளுடைய சென்டர் வாலெட்டுக்கு. ஓகே, ஓகே, ரிசீவ் ஆகிட்டான்னு போய் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வித்ட்ரா பண்ண நியர் டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிட்டு. ஓகேவா,
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எட்ரா பீச்சுக்குள்ளே போகலாம். போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வாலெட்டை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ கனெக்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சென்டர் வாலெட்டுக்கு போகலை, வேறு எங்கேயாவது போகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ரீப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரீப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கனெக்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? ஓகே, அலோ கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ உங்களுடைய சென்டர் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டு கனெக்ட் ஆகிடுச்சி அண்டு சென்டர் வாலெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சி. ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படிலாம் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்கிங். ஓகேவா? ஸோ இது மூலமாக எல்லாருமே நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் கொடுக்கலாம். ஓகே, நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சைன்இன் கொடுத்தோம்னா நம்மளுடைய சென்டர் வாலெட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுடே சைன்இன் பண்ணியாச்சு, ஒன் டே. இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, இதில் டெய்லி செக்கிங் பண்ணி மூலமாக 50 பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் சைன்இன் பண்ணிக்காங்க, பண்ணுற மூலம் பாயிண்ட் கிடைக்கும். அண்டு மற்றபடி எப்படி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இதில் வந்து ட்விட்டர் என்கேஜ்மெண்ட் போஸ்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின் இருக்கும். ஓகேவா? அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் பேஜுக்கு போய் போஸ்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் நீங்கள் போஸ்ட் பண்ண போஸ்ட்டு. ஓகேவா? இது மூலமாக நமக்கு எப்படிலாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த போஸ்ட் வந்து பண்ணிட்டீங்க. ஓகேவா? லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ண போஸ்ட்டுக்கு யாராவது வந்து ஒரு லைக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ரீப்ளை பண்ணால் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டுக்கு யாராவது போய் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாட்வீட் பண்ணால் 20 பாயிண்ட்ஸ். ஓகேவா? குவாட்வீட் அப்படின்னா இந்த ரீபோஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த குவாட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்து ட்வீட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஓகேவா? அண்டு ரீபோஸ்ட் ரீட்வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட். ரீட்வீட் அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்கு பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ரீபோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஓகேவா? அது போக வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ்க்கு வந்து ரொம்பவே கம்மியான பாயிண்ட்ஸ் தான். பெர் வியூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.03 பாயிண்ட்ஸ் தான். அதாவது ஒரு 100 வியூஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ வியூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாயிண்ட்ஸ் கம்மி. மற்றபடி லைக், ரீபோஸ்ட்டு, குவாட்வீட், கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் ரெஃபருக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 150 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் பெர் ரெஃபருக்கு. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% வந்து ஆட் ஆகும். ஓகேவா? நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூனில் இருக்குது. ஓகேவா? கம்மிங் சூன், அதாவது ஏட்ராப் வந்து மே 3 தான் எண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கன்வெர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அந்த பாயிண்ட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம டோக்கனை நமக்கு வந்து தருவாங்க. ஓகேவா? இன்னும் ஒரு 25 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி 25 டேஸ்க்கு நம்மளால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? மே 3 அன்னைக்கு நமக்கு ஒரு இந்த ஏர்ட்ராப் எண்ட் ஆகும்போது நமக்கு பாயிண்ட்ஸ்லாம் டோக்கனாக தரும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இது இப்போ பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட். ஸோ மஸ்ட் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்காங்க. ஓகேவா?